நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஈரோடு சுல்லான் டிவி, திமுக தொண்டரணி. அடுத்ததாக காலப்பெட்டகம் கலைஞர் என்கின்ற தலைப்பிலே கழகத்தின் கொள்கை வரப்பு செயலாளர் திருச்சி நடேசன் சிவா அவர்கள் உரையாற்றுகிறார். அவருக்கு அகவை 69 இளைஞர், மாநிலங்களவை உறுப்பினரை தாண்டி எழுத்தாளரும் இலக்கியவாதியும் ஆவார். 2015 45 ஆண்டுகளுக்கு பிறகு தனிநபர் மசோதாவில் வெற்றி பெற்றவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். தலைநகரில் தமிழன் குரல் என்கின்ற நூலுக்கு சொந்தக்காரர். குற்றவாளி கூண்டில் சாக்ரடிஸ் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர். எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த நிர்வாகிக்கும் இடம் தராமல் அவரே நம்மை எல்லாம் இப்பொழுது கட்டி போடுவார். அவரது உரைவீச்சு காலப்பெட்டகம் தந்த கலைஞர். தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற கோவை தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் கொடுத்த பணியினை நினைத்த அளவிற்கு வெற்றிகரமாக நடத்தி காட்டுகின்ற வல்லமை பெற்ற செயல் மறவன் தளபதி முருகேசன் அவர்களே, இந்த கருத்தரங்கத்தினை இங்கே தொடங்கி வைத்து உரையாற்ற வருகை தந்து நேரம் கருதி அந்த நேரத்தையும் உரையாளர்களுக்கு அளித்துவிட்டு அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய அமைச்சரவை இலாக்காக்களில் பெரும்பான்மையானவற்றில் அமைச்சராக இருந்து இப்போதும் இருந்து கொண்டு சீரிய முறையில் பணியாற்றுவதோடு நேர்மையான அமைச்சர் என்று பெயர் பெற்றிருக்கிற பேரன்பிற்குரிய அண்ணன் முத்துச்சாமி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற கழகத்தினுடைய தலைமைச் செயற்குழு உறுப்பினர் அன்பிற்கினிய இருகூர் சந்திரன் அவர்களே, ஏர்போர்ட் ராஜன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் தம்பி முருகன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்து வர இயலாத தமிழ்நாடு அரசினுடைய உணவுப் பொருள் வழங்குகின்ற துறையின் அமைச்சர் சக்கரபாணி அவர்களே, முன்னதாக இங்கே ராஜதந்திரி கலைஞர் என்ற தலைப்பில் உரையாற்றி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இந்த அவையில் தொடங்கிய நேரத்தில் இருந்ததைப் போல கட்டுக்கோப்போடு கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கின்ற கழக கலை இலக்கிய பகுத்தறிவு அணியினுடைய தலைவர், நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் என் தங்கச்சி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, திசை காட்டி கலைஞர் என்ற தலைப்பில் ஒரு புதிய கோணத்திலே அந்த தலைப்பினை அணுகி உங்கள் முன்னால் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற கழக அயலக அணியின் செயலாளர், நாடாளுமன்ற மாநிலங்களவையில் என்னோடு ஒரு வாளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற என் அருமை தம்பி அப்துல்லா அவர்களே, எதிர்கட்சி தலைவர் கலைஞர் என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் உரையாற்றியிருக்கக்கூடிய கழக சட்டத்துறையினுடைய இணைச் செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், மாணவரணியிலே என்னோடு இருந்து பணியாற்றிய என் அன்பு தம்பி பரந்தாமன் அவர்களே,
நிகழ்ச்சிக்கு நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற சூலூர் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய கௌதமன் அவர்களே, கழகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே, தாய்மார்களே, இந்த இயக்கத்தையும் இனத்தையும் வருகின்ற காலத்தில் கட்டிக்காக்க இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை கழகத்தின் பல்வேறு அமைப்புகள் கொண்டாடி, அதேபோல தமிழ்நாடு அரசும் வேறு தளங்களில் அந்த நிகழ்வுகளை கொண்டாடி வருகின்ற வரிசையில் நம்முடைய மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களை அழைத்து இப்படி ஒரு கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்ற விளைதலை நான் தெரிவித்த போது, என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டார். இது அரங்கக்கூட்டமாக இருந்தால் நலமாக இருக்கும், காரணம் இது கருத்தரங்கம், பொது வெளியிலே நடத்துவது அவ்வளவு ஏற்புடையதாக இருக்காது என்று சொன்னதன் அடிப்படையில் சூலூரில் இந்த பெரிய அரங்கத்தை எல்லோரும் வந்து உட்கார்கின்ற அளவிற்கு, தாய்மார்களும் கழக முன்னோடிகளும் இளைஞர்களும் வந்து நிரம்பி இருக்கின்ற அளவிற்கு ஏற்பாடு செய்திருக்கிற அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு அரங்கத்திலே ஒரு கருத்தரங்கம், அதில் பல தலைப்புகள் இப்படி உரையாற்றுகிற போது இவ்வளவு கட்டுக்கோப்போடு அமர்ந்திருக்கிற பாங்கு இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அனைவரும் நிகழ்ச்சியோடு தான் கலந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்னால் என் தங்கையும் தம்பிமார்களும் உரையாற்றுகின்ற போது நான் பரவசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தேன், எங்களுடைய அடுத்த தலைமுறை எப்படி வீரியத்தோடு கிளம்பி இருக்கின்றார்கள், நாடு முழுவதும் வளம் வருவதற்கு, கழகத்தின் கொள்கைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு என்ற மனநிறைவும் மகிழ்ச்சியும் என் உள்ளமெல்லாம் நிரம்பியது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலம் என்பதே மேடை பேச்சுதான். 1967 கழகம் வெற்றி பெற்ற போது யாரும் எதிர்பாராத அளவிற்கு அந்த பெருவெற்றியை பெற்ற நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்களிடம் உங்கள் வெற்றிக்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அண்ணா சொன்னார், வாய்மை என்று பதில் சொன்னார். புரியவில்லையே என்றார்கள், வாயால் பேசினோம், மையால் எழுதினோம், வெற்றி கிட்டியது என்று சொன்னார்கள். பேச்சால் வளர்ந்த இயக்கம் என்பார்கள், வெறும் பேச்சால் அல்ல, அழுத்தமான ஆதாரம் நிறைந்த கருத்துக்களின் அடிப்படையில் மறந்து போன தொலைந்து போன தமிழனின் வரலாற்றை மீட்டெடுத்து மக்கள் மத்தியிலே கொண்டு சென்ற வகையில் இந்த நாட்டிலே வாழ்கிறவர்கள் யார் என்பதை உணர்த்தி அவர்களை வீறு கொண்டு எழச் செய்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி பெற்றது. அந்த எழுச்சி இன்னமும் நாளுக்கு நாள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதே தவிர ஒரு நாளும் தளர்ந்தது இல்லை. வளர்ந்த இயக்கங்கள், பெரிய இடத்துல இருந்த இயக்கங்கள் எல்லாம் மெல்ல 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 தேய்ந்து வருவதை கண்முன்னால் நீங்கள் காணுகிறீர்கள். நான் உதாரணம் மேற்கோள் காட்ட விரும்பவில்லை, நாடறிந்த ஒன்றுதான். ஆனால் கழகம் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் வலிவோடும் பொலிவோடும் மக்கள் மன்றத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது அதற்கு யார் காரணம்? இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகள், லட்சியங்கள் மண்ணுக்கேற்ற, மக்களுக்கேற்ற, எதிர்காலத்திற்கு ஏற்ற, எந்த காலத்திலும் இது சோர்ந்து போகக்கூடிய அல்லது தீர்ந்து போகக்கூடிய லட்சியங்கள் என்று இல்லாத மிகப்பெரிய இலக்குகள். அது மட்டுமல்லாமல் நமக்கு கிடைத்த அரும்பெரும் தலைவர்கள். இந்த மன்றத்தில் பெரும்பாலும் நம் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறீர்கள், காரணம் இது பொதுக்கூட்டம் அல்ல. அப்படி இருந்தாலும் நான் உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்வேன், ஒரு சிலரை நீங்கள் உங்கள் பகுதியிலிருந்து தாய்மார்களை அழைத்து வந்திருப்பீர்கள், அவர்கள் அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நீங்கள் இன்று இரவு வீடு திரும்பியதற்கு பின்னால் உங்கள் மனதில் ஒரு சின்ன கேள்வி எழுப்புங்கள், விடை தேடுங்கள். நீங்களும் நாங்களும் வாழ்கின்ற இந்த நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் இந்த மூன்று பேர் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் நாம் எல்லாம் யாராக இருந்திருப்போம்? இவ்வளவுதான் கேள்வி. கிடைக்கிற விடை வரிசையாக வந்து நிற்கும். இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை நிச்சயமாக கிடைத்திருக்காது இந்த தலைவர்கள் பிறந்திருக்காவிட்டால்.